இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள போகிற இந்த நாயனார் ஏற்கனவே வேறு ஒரு நாயனாரின் வாழ்க்கை வரலாறில் இவரை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். நின்ற சீர் நெடுமாறன் என்கின்ற நாயனாரை பற்றி தான் இன்றைய தினத்தில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இவர் குலச்சிறை நாயனார். இவருடைய வாழ்க்கை வரலாறு வரும்பொழுது இவரை பற்றி நாம் வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். இவர் ஒரு பல்லவ மன்னன், பிறவியிலிருந்தே கூணோடு இருக்கக்கூடிய ஒரு மன்னன். இவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. கூன் மன்னன், சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பெயர்கள் இருக்குது, அரிகேசரி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. மதுரையை தலைநகராக கொண்டு இந்த மன்னன் ஆட்சி புரிந்து வர்றார். இவருக்கு சமணரோடு நிறைய தொடர்பு ஏற்பட்டது. அவர்களுடைய போதனையை கேட்டு 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 இவர் சமணராகவே தன்னை மாற்றிக்கொண்டார். இவருக்கு சைவ மதத்தின் மீது இருந்த பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சமண மதத்திற்கு மாறிவிட்டார். இவருடைய மனைவியாராக இருக்கக்கூடியவர்கள் சோழ இளவரசியான மங்கையர்க்கரசி. இவர்களுக்கு சைவத்தின் மீது நாட்டம் அதிகம், சிவபெருமானின் மீது அவ்வளவு ஆழ்ந்த பக்தி கொண்டவர் இந்த இளவரசி. இவள் திருமணமாகி இங்கே வராங்க, மனைவியாராக வராங்க. இவர்களுக்கு மன்னன் மீண்டும் சைவத்திற்கு மாற வேண்டும்ங்கிற ஒரு ஆசை உள்ளூரை இருந்து கொண்டே இருக்குது. இந்த மன்னனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் குலச்சிறை நாயனார். இவரை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இவரும் சைவ நெறியை தவறாது அப்படியே வந்து கடைபிடித்து வரக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு திருக்கோவிலாக சென்று திருஞான சம்பந்தர் பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார் அப்படின்னு மங்கையர்க்கரசிக்கு தெரிய வருது. மன்னனை மீண்டும் சைவத்திற்கு மாற்றணும், நாட்டு மக்களை மீண்டும் சைவத்திற்கு கொண்டு வரணும், சைவத்தை தழைத்தோங்க செய்ய வேண்டும் அப்படின்னா திருஞான சம்பந்தரால் மட்டுமே முடியும்னு நம்பினார்கள் மங்கையர்க்கரசி. அமைச்சர் குலச்சிறையாரை வைத்து அழைத்து வராங்க. அவரும் வந்து அழைப்பை ஏற்று இங்கே வரார். வந்து அவர் தங்கின இடத்திற்கு சமணர்கள் தீ வைக்க அந்த தீயிலிருந்து தப்பித்து கொள்கிறார் திருஞான சம்பந்தர். இந்த காரியத்திற்கு யார் காரணமோ அவர்களையே அது சேரட்டும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். சிவ தொண்டர் இல்லையா, அவர் சொல்லும் வாக்கியம் பலித்தாகணும் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், சிவ தொண்டர் இல்லையா, அவருடைய வாக்கியம் பலிதமாகும். அதனால் தொண்டர்கள் செய்யக்கூடிய தவறு தலைவனையே சேரும். அதனால் வெப்ப நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து மன்னனை வந்து தாக்குகிறது. ஏன்னா தீயை வைத்தார்கள் இல்லையா திருஞான சம்பந்தர் தங்கின இடத்திற்கு. அதனால் வெப்ப நோய் தாக்கி மன்னன் ரொம்ப அவதிக்குள்ளாகிறார். இந்த வெப்ப நோயிலேருந்து தீர்ப்பதற்கு திருஞான சம்பந்தரால் மட்டுமே முடியும் அப்படின்னு வந்து மனைவி மங்கையர்க்கரசி மன்னனிடத்தில் சொல்லி மன்னனை சமாதானம் செய்கிறாள். திருஞான சம்பந்தரை அழைத்து வரலாம், அவரும் உங்களுக்கு மருத்துவம் செய்யட்டும், கண்டிப்பாக உங்களுடைய வெப்ப நோய் தீரும் அப்படின்னு அந்த பல்லவ மன்னனிடத்தில் சொல்ல உடனே அவரும் வந்து ஒப்புக்கொள்கிறார். இப்போது மன்னனுக்கு ஒரு சோதனை. ஒரு புறம் சமணர்கள் உட்கார்ந்து மருத்துவம் பார்ப்பாங்க, மறுபுறம் திருஞான சம்பந்தர் உட்கார்ந்து அவரும் வந்து அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பாங்க. வலதுபுறம் திருஞான சம்பந்தர் அமர்கிறார், இடதுபுறம் சமணர்கள் அமர்கிறார்கள். இருவருமே அவர்களுடைய எப்படி அவர்கள் வந்து இந்த வெப்ப நோயை தீர்ப்பது ஏண்டா இப்படி ரொம்ப இதுவாகுது ஸ்ட்ரக் ஆகுது தீர்ப்பது எப்படி இருவருமே இந்த வெப்ப நோயிலிருந்து மன்னனை குணப்படுத்துவது என்பதை அவங்க வந்து தொடங்கியாச்சு. திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு திருநீற்றை எடுத்து திருநீற்று பதிகம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடி மன்னனுக்கு இந்த வெப்ப நோயை வலதுபுறமாக குணப்படுத்தி கொண்டே வரார். அந்த வெப்ப நோய் மன்னனின் வலதுபுறம் குறைந்து கொண்டே வருகிறது. சமணர்கள் இடதுபுறத்தில் அமர்ந்து அவர்கள் என்ன செய்தாலும் அந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப நோய் தீரவே இல்லை. தீர்வு என்பது திருஞான சம்பந்தர் செய்த அந்த மருத்துவத்தின் மூலமாக தான் கிடைச்சிருக்கு. என்ன மருத்துவம் செய்தார், வெறும் திருநீற்றை மட்டுமே இட்டார் நெற்றியில். அந்த திருநீற்று பதிகத்தை பாடி சிவன் மீது அந்த பொறுப்பை அவர் வந்து ஒப்படைத்து சிவனே நீதான் பார்த்துக்கொள்ளணும், உன்னுடைய திருநீர் இந்த மன்னனை குணப்படுத்தும் அப்படின்னு அந்த திருநீற்று பதிகத்தை பாடி இட்ட உடனே இந்த வெப்ப நோய் தீர்ந்தது. இதற்கும் வந்து சமணர்கள் சமாதானமாகலை. உடனே அனல்வாதம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதிலும் திருஞான சம்பந்தர் வெல்கிறார். அதன்பின் புனல்வாதம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. புனல்வாதத்தில் வைகை ஆற்றில் இவருடைய பாடல்கள் இருக்கின்ற ஏடை அவர் வந்து அந்த ஆற்றில் விடுகிறார். அனைவரும் வியக்கும் வண்ணம் அந்த ஆற்றை எதிர்த்து கொண்டு அந்த ஏடுகள் வந்தது. புனல்வாதத்திலும் இவர் வென்றார்.
அனைத்திலையும் வெற்றி கண்டதுனால திருஞான சம்பந்தர் சொல்வதற்கு மன்னன் அடிபணிந்தே ஆக வேண்டும். அவரும் சைவ நெறிக்கு மாறி சிவனின் மீது பற்றுதல் ஏற்பட்டு அதன் பின் அதிகமான தொண்டுகள் சிவனுக்காக அவர் செய்தார். அதன் பிறகே நின்ற சீர் நெடுமாறன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அதாவது எப்போ இவருக்கு நின்ற சீர் நெடுமாறன்ற பெயர் ஏற்பட்டது அப்படின்னா, ஆற்றில் வைகை ஆற்றில் அவருடைய திருஞான சம்பந்தருடைய ஏடு வந்து எதிர்த்து கொண்டு போகும் பொழுது வியப்போடு அனைவரும் பார்த்தபோது மன்னனும் வியந்து பார்த்தாராம். பார்க்கும் பொழுது கூன் விழுந்த மன்னனின் முதுகு மெல்ல மெல்ல நிமிர ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த ஆர்வத்தில் அவர் வந்து தன்னை அறியாமலே நிமிர்ந்து நின்றாராம். அதன் பின் தான் அவருக்கு நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பெயரே ஏற்பட்டது. நிறைய தொண்டுகள் அதன் பின்னாடி சிவபெருமானுக்காக இவர் செய்திருக்கிறார். இவருடைய வரலாறு இன்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம்.